உயிரற்ற பொருள்களுடைய உராய்வினாலே உண்டாவது. ஒலி என்பது உயிரினங்கள் பிளர்ப்பது. உயிரினங்களில திறம் சேர்ந்திருக்கின்ற மனிதன் தன்னுடைய வாழும் சூழ்நிலை, தட்ப வெப்பங்கள், காலங்கள், இவற்றுடைய அடிப்படையிலே பேசி வந்ததெல்லாம் மொழிகள். அவற்றிலே செம்மையான மொழி உண்டு. நம் மொழி என்பார் அனைவரும் பரவுவர், செம்மொழி என்பார் சிலர் கொண்டாடுவர். இப்படி பல மொழிகள் இவற்றிலே உண்டு. இப்படி எம்மொழி, உம்மொழி, நம்மொழி, செம்மொழி என்று நாலு வகை மொழிகள் உண்டு. ஆனால் வாய்மொழி என்பது அது ஒரு வகை மொழியே அல்ல. அதை நாம் இப்பொழுது இருக்கின்ற இண்டோ யூரோப்பியன், இண்டோ கிரீக், இண்டோ ஈரானியன் என்று மொழிகளை எல்லாம் மொழியியல் வல்லுநர்கள் இப்படி பகுத்து மொழியியல் வல்லுநர்கள் எல்லாம் அறிந்து சொல்வது போல் அவற்றை சொல்ல முடியாது. ஏனென்றால் அது உணர்வியல் வெளிப்பாடு, மற்றதெல்லாம் மொழியியல் வெளிப்பாடு, அவற்றை சொல்ல முடியாது. இரண்டாவதாக இந்த ஒலிகளில வேதத்தினுடைய தனித்தன்மையை பார்ப்போம். எடுத்துக்காட்டாக நாம் காடுகளில பல ஒலிகளை எழுப்பும் பொழுது விலங்குகள் எல்லாம் அஞ்சி ஓடுவதை பார்க்கிறோம். ஒலிக்கே உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு வலிமை உண்டு. ஒலிகளினாலே சிலர் ஈர்க்கப்படுவதும், அதாவது ஒரு பெரிய அறிஞர் ஆய்ந்தறிந்தார், போனோசிந்தசிஸ் என்று ஒளிச்சேர்க்கை போல ஒலிச்சேர்க்கை. கானகங்களிலே இருக்கின்ற மரங்கள் வளத்தோடு விளங்குவதற்கு காரணம் அங்கிருக்கின்ற மண்வளம் மற்றும் தட்பவெப்பம் மாத்திரமின்றி அங்கிருக்கின்ற பறவைகள் மற்றும் வண்டினங்களுடைய ஒலிகளை கேட்டு கேட்டு உவந்தே அவை சிறந்து பொழிந்து விளங்குகின்றன என்று ஆய்ந்து அதற்கு முனைவர் பட்டத்தையும் பெற்றார். இப்படி இவற்றுக்கே இத்தனை இருக்குமானால் பிறகு பூவின் உட்பிறந்தோ நாவின் உட்பிறந்த நான்மறை கேள்வி ஒலிக்கு இன்னும் சிறந்த தன்மை இருக்க வேண்டும் என்பதை திருப்புணர் நியாய சித்தோயம் வழியா அதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதுபோல இந்த அடிப்படையான ஒலிகளை பார்க்கிறோம். அதே போல இரண்டாவது ஒருவன் ஒரு கிணற்றிலே விழுந்து விட்டால் ஆ ஐயோ என்று கூப்பிடுவதை பார்க்கிறோம். உடனே அந்த ஒலியானது கருணையும் உதவி செய்ய வேண்டும் என்கிற திறத்தையும் கொண்டிருக்கின்ற ஒருவனுடைய செவி வழி புகுந்து உள்ளே நுழைந்து அவனை விரைந்து வந்து காக்கச் செய்கிறது. அப்பொழுது ஒரு கூக்குரலாகிற ஒலிக்கு ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது, அவனை வரவழைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதுபோல ஒலியினாலே அச்சம் விளைவதை பார்த்திருக்கிறோம். அதுபோல அரசன் இருக்கிறான், இதை பக்திரு வைலட்சணம் என்பார்கள். சொல்லுபவனுடைய தன்மைக்கேற்றவாறு ஒரு அரசன் ஆணையிடுகிறான், வா இங்கே என்றால் நாம் வருகிறோம். ஆக அன்பினால் கணிந்தோ அல்லது ஆணைக்கு பயந்தோ அல்லது ஒருவர் மீது உள்ள கனிவினாலே இறங்கியோ சிலருக்கு நாம் கட்டுப்படுவதை பார்த்திருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் லௌகிக சப்தங்கள் அல்லது லௌகிக நியாயங்கள் என்று பெயர். இவற்றை காட்டிலும் தனித்திருப்பது, சிறந்திருப்பது வேதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அச்சத்தை விளைவிப்பது ஒளி. ஆணையை நாம் விளைவிக்கும் பொழுது நான் சொன்னது போல அன்பினாலே பரிந்தோ அல்லது இறங்கியோ பயந்தோ சிலருக்கு நாம் கட்டுப்படுகிறோம். இவையெல்லாம் லௌகிக்கம், அதாவது உலகத்திலே நாம் காணுகின்ற சொற்களாலேயும் ஒலிகளினாலேயும் அனைத்தையும் கண்டறிதல் அல்லது கட்டுப்படுத்தல், இவற்றுடைய விதிகள். ஆனால் வேதத்தினுடைய தன்மை இதை போன்றதல்ல. அதனால் தான் அதை அலௌகீக உபாயகா பிரதர்ஷயதி சவேதா என்று சொன்னார்கள். அலௌகிக்கா, உலகத்தில் காண ஒண்ணாதது, உலகத்தில் நாம் கண்டு உண்டு தேர்ந்து ஓர்ந்து இதுவரையில் பெற்றிருப்பது இனி பெறப்போவது, இந்த எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டது. எப்படி லௌகீகம் என்று சொன்னால், சேந்திரிய கிரகணம் வா சோப்பகரணம் வா, அதாவது ச உபகரணம் சோப்பகரணம் சசாதனம், அதாவது நீங்கள் இங்கு ஏதோ ஒரு சாதனத்தை வைத்துவிட்டு நான் அதை பார்த்தேன், இதை கண்டறிந்தேன் என்று சொன்னால் கூட அது லௌகீகம் தான். தன்னுடைய தனிப்பட்டுள்ள புலன்களாலேயோ அல்லது துணை செய்கின்ற கருவிகளோடு சேர்ந்த புலன்களாலேயோ நாம் எதை எதை செய்ய முடியுமோ இவை அனைத்துக்கும் லௌகிகம் என்று பெயர். உங்களாலும் செய்ய முடியாது, அனைவரும் சேர்ந்தும் செய்ய முடியாது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கருவியை கண்டறிந்து இனிமேல் கண்டறிய போவதாயிருப்பினும் அவை கொண்டும் எதை செய்ய முடியாதோ அதைத்தான் அலௌகிகம், உலகத்தில் முடியாது என்றவற்றை வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டுள்ள ஒரு பொருளைத்தான் நாம் என்ன விதித்திருக்கிறோம், மந்திரம் என்று விதித்திருக்கிறோம். எது வந்து புலனுக்கு உட்படாது, நம்முடைய குறுகிய செயல்பாட்டு திறனுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒளித்திரளை மந்திரம் என்று வைத்திருக்கிறோம். ரசவாதத்திலே பதார்த்தம், பிரமாணம், நியதி அல்லது கிரமம் என்று சொல்வார்கள். என்ன என்ன பொருளை சேர்க்க வேண்டும், எந்தெந்த அளவு சேர்க்க வேண்டும், எந்தெந்த சூழ்நிலையில் எந்த வரிசை முறைப்படி சேர்க்க வேண்டும் என்று வைத்திருப்பார்கள். அப்படி சேர்க்க வேண்டிய பொருள்களை அதற்குரிய அளவையோடு அதற்குரிய முறையிலே சேர்க்கும் பொழுது பல புதிதான பொருள்கள் உருவாவதை பார்க்கிறோம். அதுபோல சேர்க்க வேண்டிய ஒலிகள் அதாவது பதங்கள், அதை சேர்க்க வேண்டிய முறை அதாவது அணுபூர்வி அதாவது கிரமம் என்பார்கள் அந்த வரிசை, அதை சொல்ல வேண்டிய முறை அகரஸ்வரம் அதனுடைய ஒலி குறியீடு, இந்த மூன்றோடு சேர்ந்ததற்குத்தான் மந்திரம் என்று பெயர். நீங்கள் எதை வேண்டாமானாலும் சொல்லலாம்,
அதாவது ஒருவன் தனிப்பட்ட தன்னுடைய பக்தியினாலேயோ அல்லது தன்னுடைய அதிகாரத்தினாலேயோ தன்னுடைய கருணையினாலேயோ அன்புனாலேயோ பலவற்றை சாதிக்கலாம். அதெல்லாம் சொல்லினுடைய ஆற்றல் அல்ல, சொல்பவனுடைய நிலை ஆற்றல். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசனிடத்திலே இருப்பது அதிகாரத்தினுடைய ஆற்றல், கடிந்த ஒருவனுடைய மனதிலே இருப்பது அன்பின் ஆற்றல், ஒரு அருளாளரிடத்திலே இருப்பது அருளின் ஆற்றல், பரிந்து பேசுவது, அனைவருக்கும் இறங்கி வந்து உழைப்பது, ஞானியினுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பரிவு, எல்லோர் மீது இருக்கின்ற பிரிதின் நோய் தன்னோய் போட்டு போற்றுகின்ற அந்த பெருந்தன்மையின் ஆற்றல், இது போன்று இருக்கின்ற ஆற்றல்கள் எல்லாம் அந்த ஒலியினுடைய தன்மையை சார்ந்தவை அல்ல. எந்த இடத்திலே ஒலிகளுடைய, அதாவது பத சமூகம் என்பார்கள், சப்த சமூகத்தை பதம் என்பார்கள், பத சமூகங்களாலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தொடர் போர்வையிலே எங்கு கிரமம் முன்னுக்கு பின் இதை வர வேண்டும் என்பதை ஆணுபூர்வ நித்தியத்துவம் என்று இதை ஸ்ரீ பாக்கியகாரன் சொல்கிறார். வேதங்களுடைய சப்தங்கள் மற்றவற்றைப் போல சொன்னால் அழிபவை. நாம் இப்போ இந்திரன், சந்திரன், வருணன், வாயு, அக்னி என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அவை சொன்ன உடனே மறைந்து விடுபவை. ஆனால் இந்த இஷேத்வா ஊர்ஜேத்வா என்கிற பதத்தில், இஷேத்வா ஊர்ஜேத்வா என்கிற பதங்களுடைய அணுபூர்வ நித்தியத்துவம் என்பார்கள். இந்த கிரமம் எத்தனை யுகமானாலும் அழியாது. உலகமெல்லாம் ஒடுங்கும் பொழுது ஊழிக்காலத்திலேயும் இந்த கிரமமானது, இந்த வரிசையானது, மகாபூதமாயிருக்கின்ற எம்பெருமான் எவனுடைய மூச்சு காற்றாக இந்த வேதங்கள் எல்லாம் வெளிப்பட்டனவோ அவனுடைய திருவுள்ள குறிப்பிலே இருந்து மறுபடியும் இதே முறை மாறாமல், இதே ஒலிக்குறியீடு மாறாமல் மறுபடியும் வரும். அதுதான் வேதத்தினுடைய நித்தியத்துவம் என்று பெயர். இதற்குத்தான் மந்திரம், கிரமம், ஸ்வரம், பதம், அதாவது மந்திரமாயிருக்கின்ற தன்மை என்பது அந்த கிரமத்தோடு கூடிய பதங்களின் ஸ்வரங்களின் தொகுப்பு என்பதை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மந்திர சப்தத்தினுடைய பொருளை பார்ப்போம். மந்தாரம் திராயத்தே இத்தி மந்திரஹா, மந்திராரம் திராயத இத்தி மந்திரஹா. எவன் ஒருவன் மனனம் செய்கிறானோ, எவன் ஒருவன் உள்ளே நினைக்கிறானோ, நினைப்பவனை காப்பது, காக்கக்கூடிய ஒலி ஆற்றலுக்கு, ஆற்றல் தொகுப்புக்கு மந்திரம் என்று பெயர். இப்பொழுது இந்த ஒலி ஆற்றலை பற்றி பார்க்கும் பொழுது இப்போ நிறைய மந்திரங்கள் உண்டு. மந்திர ஜாத்தியிலே மூன்று விதமான மந்திர ஜாத்திகள் உண்டு. இவற்றிலே முக்கியமாக மந்திரம் என்று சொன்னாலே அது வேதத்தை சொல்வதுதான். நியத்தினாலே மந்திரத்துவத்தை பெற்றிருப்பது, அதாவது சொன்ன சொல் காக்கக்கூடிய தன்மை பெற்றது, நினைத்த மாத்திரத்திலேயே காப்பது, எஸ் எஸ் புரண மாத்திரேன ஜென்மசம்சார பந்தனாத் என்று பார்க்கிறோம். நினைத்த மாத்திரத்திலே எம்பெருமானுடைய திருநாமங்கள் நம்மை முக்தித்தலை, இந்த பிறவித்தலையிலிருந்து விடுவித்து முக்தி தலையிலே கட்டுண்ண செய்து, அவனுடைய அன்பு கட்டிலே கட்டுண்ண செய்து நமக்கு அந்தமில் பேரின்பத்தை அளிக்க வல்லதாக இருப்பதை பெரியோர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அதை பார்க்கிறோம். அப்பொழுது பக்தி முதலானவற்றை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ உபாசன முதலான விதிகளை, வேதங்களுடைய அங்கங்கள், ஆகமங்கள், இவற்றிலே உபாசனா விதிகளை பார்க்கிறோம். இவற்றுடைய மந்திரத்துவத்தை மூன்று விதமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். நியதியினாலே இருக்கின்ற மந்திரத்துவமானது வேதத்துக்கு மட்டுமே உண்டு. நியதி என்றால் கயிற்றின் மீது நடத்தல் போன்ற நியதி. இப்பொழுது வைத்துக் கொள்ளலாம், அப்பொழுது வைத்துக் கொள்ளலாம் என்கிற சமாதானங்கள் இல்லாமல், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அப்படியே ஒரு விதியினை விதித்து அதன்படி இயங்குகின்ற அந்த இறையாண்மை இருக்கிறதே, அந்த நியத்தினாலே இருக்கக்கூடிய மந்திரத்துவம் எதற்கு உண்டு? வேதங்களுக்கு உண்டு. கத்தியினாலே இருக்கக்கூடிய மந்திரத்துவத்தை பார்க்கிறோம். அதாவது கத்தி விசேஷம் என்றால் அனுஷ்டானங்கள், உபாசனங்களிலே பலவிதமான மந்திரங்களை சொல்வதை பார்க்கிறோம். ஆகவங்களில் இருக்கக்கூடிய விதானங்கள், தந்திர சாஸ்திரங்கள், இவற்றிலிருந்து பல உபாசனைகள், யந்திர பூஜைகள், இவற்றையெல்லாம் செய்பவர்களை பார்க்கிறோம். அவற்றிலேயும் அமுக்கியமான மந்திரத்துவம் உண்டு. மூன்றாவதாக தொல்காப்பியர் சொன்னது போல, நிறைமொழி மாந்த ராணையர் கிழந்த மழைமொழிதானே மந்திரம் என்பது என்று நல்ல நெறியாளர்களாக, பண்பாளர்களாக, எம்பெருமானிடத்தில் நிறைந்த அன்பு பூண்டவர்களாக இருக்கின்ற அவர்களுடைய வாயிலிருந்து வருவது எல்லாமே மந்திரம்தான். இது மூன்றாவதான மந்திரம். சாஸ்திர வழக்கின்படி முக்கியமாக மந்திர சப்தமானது வேதத்தையே குறிப்பது. அந்த வேத பிரதிபாத்தியனாய், வேதத்திலே வழங்கப்படுகின்றவனாய் இருக்கின்ற இறைவனை பலவேறு வடிவங்களிலே வழிபடுகின்ற வழிபாட்டு முறைகளை அமுக்கியமாக இரண்டாவது மந்திரம், இரண்டாவது நிலை பெற்றுள்ள மந்திரத்துவம் என்போம். மூன்றாவது வேத வேத்தியனாய், வேதாந்த பிரதிபாத்தியனாய், அதாவது வேதியர் விழுங்கும் சுவைகணியாய் இருக்கின்ற வேதத்தின் அறுபயனாய், உருபயனாய், வேதத்தின் சுவையாய், வேதமே வடிவானவனாய் இருக்கின்ற எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு இணங்கி நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தவப்பெரியோர், அவருடைய திருமலரடியினை பற்றி வேறு ஒரு பொருளிலே பற்றற்றவர்